தமிழ் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து வெளியேறின ஒரு ஆக்ட்ரஸ் அதற்கான காரணத்தை சொல்லாம இருந்தாங்க. இப்போ அவங்க அதுக்கான காரணத்தை அப்டேட் பண்ணிருக்காங்க. அதை பத்தின டீடைல்டு வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த ஜெனிஃபர் திடீர்னு சீரியலை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு ரசிகர்கள் கேட்கும் போது யாருக்குமே எந்த பதிலும் அவங்க சொல்லாம இருந்தாங்க. இதனால அவங்களுடைய ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டாவே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஜெனிஃபர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல இதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது பாக்கியலட்சுமி சீரியல் தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகளில் ரீமேக் ஆகி போயிட்டு இருக்கு. மற்ற மொழிகள்ல எல்லாம் ராதிகா கேரக்டர் நெகட்டிவ்ல தான் இருக்கு, ஆனா தமிழ்ல அப்படி இல்லை. பாசிட்டிவா இருக்கிறதுனால தான் கேரக்டருக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைக்குது. பட் இப்போ கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவா மாறுறதுனால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரசிகர்களும் ரொம்பவே சோகமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உதாரணமா பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி கேரக்டருக்கு குவியிற நெகட்டிவ் கமெண்ட்ஸை இவங்க சொல்லியிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து வெளியேறினதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல, இதுவும் ஒரு காரணம். ஸோ அடிஷனலா இருக்கிற இன்னொரு காரணத்தை கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன்னு ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற எந்த பிரச்சனையோ எனக்கும் விஜய் டிவிக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. பாக்கியலட்சுமி டீம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சீரியலுக்கு ரசிகர்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் விஜய் டிவியில இன்னொரு சீரியல்ல கம்பேக் கொடுக்க போறதாகவும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.